ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மை பயோ நோட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் ஹியூமன் ஃபிஸியாலஜியில் இருக்கிற ரிமைனிங் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டைஜஷன் அண்ட் அப்சார்பஷன் ஆன சிக்ஸ்டீன்த் சாப்டரில் த பார்ட் டூ ரிமைனிங் திங்ஸ் வில் சி இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் பட்டன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃப்ரம் ஆர் சேனல் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேரிங்ஸ் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் அதில் வந்து இந்த மஸ்குலர் ஸ்பின்ஸ்டர் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ வாட் இஸ் அ ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிங் ஆஃப் மசில்ஸ் ரி ஒரு ரிங் ஆஃப் மசில்ஸ் ஸோ இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ஸ்டர்ன்றது இந்த பார்ட் ஆஃப் த

அது வந்து ஆகி ரிலாக்ஸ் ஆகிறனால அந்த ஃபுட் இருக்கும் இல்லையா அது வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எப்போ நடக்கும்னா அஸ் சூன் ஆஸ் த ஃபுட் என்டர்ஸ் ஆர் நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட பின்னாடியே ஈஸோ போகும்போது திஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஆஃப் அக்கர்ஸ் ஸோ ஆன் ஆஸ் த ஃபுட் என்டர்ஸ் இன்டு இட் த்ரூ ஆர் மவுத்

so next we will see about stomach so add the pharynx stomach okay so stomach it is a generally a j-shaped structure so if you see the picture itself you can infer it is a j-shaped structure and it is it is in the upper left portion of abdominal cavity yeah, an upper uh, left portion like in the stomach so in the stomach we have four parts what are the parts they are the cardiac portion so you can see in the picture this is the cardiac portion so uh, this is where the esophagus opens so in the esophagus food pipe when the open and the area the cardiac portion then we have the fundic region so in the part this is the fundus and the body body nor part stomach it is the main central region of the stomach as you can see this is the main central region of the stomach pyloric region pyloric this is the one which opens into first part of the small intestine so in the part the next part of the alimentary canal opening so this is pyloric Portion of the stomach. So spinster now munadia in the muscles, spinster in the muscle in the cardiac uh, spinster in the pyloric one. Here it will be. So it regulates the movement of food in and out of stomach. So for stomach, there will be mechanical churning of food and also chemical digestion occurs in the stomach only. And also the stomach acts as a food reservoir. ஸோ திஸ் இஸ் stomach ஸ்டொமக் பார்ட் நெக்ஸ்ட் will move on to the த நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் small இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா so இதுலேயும் stomach மாதிரியே நிறைய regions இருக்குது so you have to remember the names so இது வந்து so, longest part of the alimentary canal almost 6 meter இருக்குது இது ஸோ திஸ் இஸ் த longest பார்ட் ரொம்ப நீளமாக இருக்கும் ஸோ என்னென்ன ரீஜன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சி லெட்டர் சி இருக்கு இல்லையா ஆல்ஃபட் அந்த ஷேப்பில் இருக்க டியோடினம் இருக்குது ஸோ ஹியர் ஆஃப்டர் த ஸ்டொமக் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட்ஸ் ஸோ தேர் இஸ் அ டியோடினம் ஹியர் டியோ டியோடினம் பார்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் ஜெஜினம் ஸோ ஜெஜினம் இஸ் த மிடில் லாங் காயில்டு ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் ஜெஜினம் ஸோ அதுக்கப்புறம் வரது தான் ஜெஜினம் டியோடினம் இங்கே வந்து சி அந்த லெட்டர் சி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஜெஜினம் வருது அதுக்கப்புறம் வி ஹாவ் இலியம் ஸோ இலியம் வந்து அது நெக் அந்த ஜெஜினம்க்கு அப்புறம் வரதுக்கு பேர் இலியம் ஸோ இது வந்து ரொம்ப காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸோ போக போக ரொம்ப காயில்டாக இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஜெஜினம் இஸ் அ மிடில் லாங் காயில்டு ஸ்ட்ரக்சர் பட் இலியம் இஸ் ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்மால் அண்ட் அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியர் இட் வில் ஹாவ் அ பைல் பைரோலிக் ஸ்பின்ஸ்டர் ஸோ ஸ்பின்ஸ்டர் மசில்னாலே இட் ரெகுலேட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் ஃபுட் ஸோ இட் காட்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமக் இன்டூ டியோடினம் ஸோ இந்த ஸ்டொமக் வந்து இந்த டியோடினம்க்கு ஓப்பன் ஆகும் போது இங்கே ஒரு ஸ்பின்ஸ்டர் மசில் இருக்கும் ஸோ இட் ரெகுலேட்ஸ் த மூமெண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு அலிமெண்ட்ரி இலியம்க்கு அப்புறம் இட் திஸ் இலியம் இட் ஓப்பன்ஸ் இன்ட்டு லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் ஓப்பன் ஆகும்

in the colon we have ascending colon uh, transverse colon and we have the descending colon me colon and uh, rectum this is the rectum so this is the large intestine maina parts you have the you have to remember the names cecum rathu it is a small blind blind sac with symbiotic microorganisms so in the cecum part we will have ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து சிம்பையாட்டிக் ஸோ இட் இஸ் குட் ஃபார் அஸ் பேட் கிடையாது ஸோ சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் நான் யூ யூ மஸ்ட் ஹவ் லேர்ன் ஸோ ஆர் குட் மைக்ரோ ஆர்கானிசம் ஸோ அதனால நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது வந்து கேட்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வி ஹேவ் அ வெர்மி ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வாட் இஸ் வெரி வெர்மி ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் திஸ் பார்ட்

இட் இஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன் இட் அரைசஸ் ஃப்ரம் த கேக்கம் ஸோ கேக்கம்லேருந்து தான் இந்த ந பாட் நமக்கு அரைஸ் ஆகுது கோலான்லே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தே ஹாவ் த அசெண்டிங் ட்ரான்ஸ்வர்ஸ் டிசெண்டிங் அண்ட் சிக்மாய்ட் கோலான் ஸோ அசெண்டிங்னா மேலே அசெண்டிங்கில் போகிறது இது ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்குது இந்த கோலான் அந்த இந்த கோலான் டிசெண்டிங் கோலான் மேலேருந்து கீழே வர்றதுனால இவ்வி கால் இட் ஆஸ் அ அடிசண்டிங் கோலான் அந்த சிக்மாய்டு கோலான் வாட் இஸ் அ சிக்மாய்டு கோலான்னா இந்த டிசெண்டிங் கோலான்லேருந்து த எஸ் எஸ் ஷேப்பில் இங்கு இந்த பார்ட் கொஞ்சம் பெண்ட் ஆகும் ஸோ இந்த எஸ் ஷேப்டு கோலானதான் நம்ம வந்து சிக்மாய்டு கோலான் அப்படின்னு சொல்கிறாங்க

ஒரு மசில் மேலே ஆயிருக்காது பட் ஒரு லேயர் நிறைய லேயர்ஸ் இருக்குது இந்த அலிமெண்ட்ரி கெனாலில் எங்கேருந்து ஈசோஃபேகஸ்லேருந்து ரெக்டம் வரைக்கும் தே ஆர் மேட் ஆஃப் லேயர்ஸ் நிறைய லேயர்ஸ் இருக்குது என்னென்ன லேயர் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் சிரோசா மஸ்குலாரிஸ் சப் மியூகோசா அண்ட் மியூகோசா ஸோ தீஸ் ஆர் தான் ஃபோர் லேயர்ஸ் நாலு லேயரால் ஆயிருக்கு இந்த அலிமெண்ட்ரி கெனால் ஃபுல்லாகவே இசோஃபேகஸ்ட்லேருந்து ரெக்டம்ல இருக்க இருக்க பாட் ஸோ இந்த வாட் இஸ் சிரோசா அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஸ் யூ கேன் சி இந்த பிக்சர் சிரோசா இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ தின் மீசோ ஒரு தின் மீசோ இட் இஸ் மேட் இட் இஸ் த எப் எப்பீலியம் ஆஃப் விசரல் ஆர்கான்ஸ் விசரல் ஆர்கான்ஸ்னா த சாஃப்ட் ஆர்கான்ஸ் விச் ஆர் இன்சைட் த பாடி அதுதான் நம்ம விசரல் ஆர்கான்ஸ் இந்த அப்டோமனல் பார்ட்டில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வி கால் இட் ஆஸ் விசரல் ஆர்கான்ஸ் தே ஆர் சாஃப்ட் இன் நேச்சர்னோ ஸோ அந்த எப்பிதீலியம் அந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம எப்பித்தீலியம் சொல்கிறோம் ஸோ மேடப் ஆஃப் தின் மீசோதீலியம் வித் சம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதில் இருக்கும் இன்வேஜ் சிரோசாவில் மஸ்குலஸ்னால் தே ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸால ஃபார்ம் ஆகிருக்கும் தே ஆர் அரேஞ்சஸ் இன்னர் சர்க்குலர் இன்னர் சர்க்குலர் அண்ட் அவுட்டர் லாங்கிடியூடினல் லேயர் ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் மசில் லாங்கிடியூடினல் மசில் இருக்கும் ஸோ உள்ளே மியூக்கஸ் லே மியூகோசல் லேயர் இருக்குது ஸோ அந்த மசில் லேயரில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒன்று வந்து சர்க்குலர் மசில் இன்னொன்று வந்து லாங்கிடியூடுனல் மசில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாகிராமில் இங்கே இருக்குது ஸோ இன்னர் சர்க்குலர் அவுட்டர் இது ரெண்டையும் சேர்த்து வி கால் இட் அஸ் மஸ்குலாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ட் அப்ளிக் மசில் லேயர் மே பி பிரசன்ட் இன் சம் ரீஜன் ஸோ யூ கேன் சீ ஆல்சோ அ அப்ளிக் மசில் லேயர் இன் சம் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சப் மியூக்கஸ் சப்யூகோசல் பாட் எது ஸோ இந்த பாட்டுக்கு தான் நம்ம சப்யூகோசல் பாட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து எதாவது மேடாகிருக்கலாம் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கண்டெய்னிங் இதில் என்னென்ன இருக்கும் நர்ஸ் இருக்கும் நரம்புகள் அப்புறம் பிளட்டு அப்புறம் லிம் ஃபெசல் இது எல்லாமே ஆனது சப்யூகோசா அப்படின்றது ஸோ திஸ் பாட் இன் திஸ் பிக்சர் திஸ் பிங்க் ஒன் சப்யூகோசா இதில் கிளான்ஸும் இருக்கும் கிளான்ஸ்னாலே செக்ரிஷன் பண்ணுறதுக்கு நம்ம கிளான்ஸ் சொல்கிறோம் ஸோ கிளான்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க இன் சப்மியூகோசா நெக்ஸ்ட் த லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால் வி ஹாவ் த மியூகோசல் லேயர் மியூக்கஸ்னாலே மியூகஸ் செக்ரியீட் பண்ணோன்னு சொல் சொல்லுவோம் இல்லையா இன்னர் மோஸ்ட் லேயர் லைனிங் ஆஃப் லியூமன் ஸோ இதுதான் இந்த இது இன்சைட் வந்து நம்ம லியூமன்னு சொல்லுவோம் ஸோ இன்னர் மோஸ்ட் லைனிங் தட் வி கால் இட் அஸ் அ மியூகோசா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மியூகோச மியூகோசா தான் இட் ஃபார்ம்ஸ் வில்லை ஸோ இந்த ஸ்மால் இன்டர்ஸ்டைன் ஸோ வில்லைன்னா என்ன அந்த ஸ்மால் ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ராஜெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா தட் ஒன்லி வி கால் இட் ஆஸ் அ வில்லை ஸோ இது எது ஃபார்ம் பண்ணுதா அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் மியூகோஸ்கிற லேயர் தான் இந்த வில்லை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஹிஸ்டாலஜி ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால் ஸோ இந்த லெட் சி அபவுட் வில்லை ஆஃப் ஸ்மால் அண்ட் டஸ்டைன் ஸோ இதில் வந்து மியூகோசா ஃபார்ம்ஸ் இர்ரெகுலர் ஃபோல்டு ஸோ இர்ரெகுலர் ஃபோல்டு இது வந்து ரெகுலராக இருக்க இது இந்த ஃபோல் இர்ரெகுலர் ஃபோல்ஸ் ஃபார்ம் பண்ணும் ரூகே ரூகேனா மடிப்பு ஸோ அதை தான் வந்து ரூகே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இது ரெகுலராக இருக்காது இர்ரெகுலரான ஃபோல் ஒரு மாதிரி மடி மடிப்பு மாதிரி அந்த ஸ்கின்னில் அந்த மியூகோசாவில் வந்து இருக்கும் இந்த ஸ்டொமக் ஸ்டொமக்னால் அப்படியே ஸ்மூத்தாக எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்காது அந்த மசில் தே ஹேவ் இர்ரெகுலர் ஃபோர் ரோல் மாதிரி மடிப்பு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டொமக் நம்ம வயிறு பகுதியில் அந்த ஸ்மால் ஃபிங்கர் லைக் ஃபோல்டிங்ஸ் ஃபிங்கர் லைக் ஃபோல்டிங்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது அதை தான் நம்ம வந்து வில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வில்லை ஸோ அது வந்து ஃபிங்கர் மாதிரி தானே இருக்குது ஸோ திஸ் இஸ் அ வில்லை ல மைக்ரோவில்லை அப்படின்னா தேர் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன் மைக்ரோஸ்கோபிக் ரொம்ப இருக்கும் ஆஃப் செல்ஸ் லைனிங் த வில்லை ஸோ அதை தான் நம்ம வந்து மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ரொம்ப நிறைய இருக்கும் மைக்ரோவில்லை அப்படின்றது மைன்யூட் மைன்யூட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செல்ஸ் லைனிங் த

சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் பேசிஸ் அண்ட் இட் இஸ் சப்ளைடு வித் நெட்ஒர்க் ஆஃப் கேபிலரிஸ் அண்ட் லார்ஜ் லிம் ஃபெசல்ஸ் ஸோ லார்ஜ் லிம் ஃபெசல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் இட் இஸ் நோன் ஆஸ் லாக்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனில் யூ கேன் சி கேப்பிலரீஸ் எல்லாமே இருக்குது இந்த இதில் இட் இஸ் சப்ளைட் வித் நெட்ஒர்க் ஆஃப் கேப்பிலரிஸ் அண்ட் லிம் ஃபெசல்ஸும் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம லாக்டியல்னு சொல்கிறோம் ஸோ அது தவிர தேர் ஆர் கோப்ளட் செல்ஸ் ஆர்என் மியூக்கஸ் எபித்தீலியம் ஸோ இதுதான் வந்து மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் லூப்ரிகேஷனுக்கு ஸோ இந்த காப்ளட் செல்ஸ் தான் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த மியூக்கோசா ஃபார்ம்ஸ் கிளான்ஸ் இன் ஸ்டொமக் அது வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்

ஸ்கிரிப்ஸ் ஆஃப் லைபர் கொண்ட் ஸோ மியூகோஸ் ஆஃப் ஃபார்ம் ஸ்கிரிப்ஸ் இந்த மாதிரி கிரிப்ஸ் ஃபார்ம் பண்ணுது இன் பிட்வீன் த பேசஸ் ஆஃப் த வில்லை ஸோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷனுக்கும் அடியில் ஸோ ஒன்லி த நேம் ஸோ பேஸஸ் ஆஃப் த வில்லை இந்த இன்ட்ரெஸ்டை தி ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ஃபார்ம் அண்ட் த ஃபோர் லேயர்ஸ் இந்த ஃபோர் லேயர்ஸ் எல்லாமே தே ஷோ மாடிஃபிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் அபவுட் த வில்ல ஆஃப் த ஸ்மால் அண்ட் டெக் டைன் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இஃப் யூ லைக் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல் தேங்க் யூ